வணக்கம் டு வெல்கம் டு ஆல். போன வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியரை பற்றி நம்ம பார்த்துருந்தோம், சரிங்களா? அதிலே சொல்லியிருந்தப்ப கடைசியாக ஆட்டோகேடை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஆட்டோகேட்னா என்னென்னு நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? இப்போ மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடி, டிப்ளமோ, இன்ஜினியரிங், எம்இ, ஓகேங்களா? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் டிசைனை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து ஆட்டோகேட், ஓகேங்களா? டிசைன் சாஃப்ட்வேர், ஓகேங்களா? அதில் நார்மலாக எடுத்துக்கிட்டால் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட், க்ரியோ, சால்ட்வொர்க்ஸ், யூஜிஎன்எக்ஸ், கேட்டையா, சாலிடிஎட்ஸ், இன்வென்டர், ஃபியூஷன் 360, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து இன்சியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பேசிக் நம்ம ஆட்டோகேட் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும். அந்த ஆட்டோகேடை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆட்டோகேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 2D ட்ராஃபிங் சாஃப்ட்வேர். அதில் நம்ம 3D மாடலிங் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அங்கே உள்ளே போகலாம். இப்போ ஆட்டோகேட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட்னாவே பயமாக இருக்கு. ஆட்டோகேடா எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது, அதை பாஸ் பண்ணதே பெருசு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ட்ராப் பண்ணுறத அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம அதில் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிடுவாங்க, இல்லை காலேஜ்லேயே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் பயம். ஆனால் மற்ற பில்லையோ ப்ரொடக்ஷன்லையோ குவாலிட்டியிலையோ மெயின்டெனன்ஸ்லையோ ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டு அடுத்த பில்லுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு எதில் நல்ல சேலரி கிடைக்கும்னு பார்க்குற ஒரே பில்டு பார்த்தீங்கன்னா டிசைன் தான், இல்லை? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கும் சேலரிக்கு வந்து ப்ரொடக்ஷன்லேயோ இல்லை அதே மாதிரி குவாலிட்டிலேயோ அசம்பிளிலையோ மெயின்டெனன்ஸ்லேயோ ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே பத்தாது. அப்போ எதில் சேலரி இன்க்ரீஸாக கிடைக்கும் அப்படி பார்க்குற ஒரே பில்டு பார்த்தீங்கன்னா டிசைன் தான். இங்கே நாலேஜை பொறுத்து தான் இதில் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதுவை பொறுத்தவரை உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் முக்கியம் கிடையாது, ஓகேங்களா? நாலேஜ் இருந்தால் போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டிப்ளமோவில் அரியர் இருக்குது, இன்ஜினியரிங்கில் அரியர் இருக்குது, எம்இல அரியர் இருக்குது, நான் எப்படி டிசைனுக்குள்ளே போகிறணும்? டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதுன்னா டிசைனை பொறுத்தவரையும் குவாலிஃபிகேஷன் முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான், ஓகேங்களா? நீங்கள் 10th முடிச்சுட்டும் ஆட்டோகேட் படிக்கலாம், 12th முடிச்சிடும் ஆட்டோகேட் படிக்கலாம், ஐடிஐ முடிச்சிடும் ஆட்டோகேட் படிக்கலாம், டிப்ளமோ முடிச்சிடும் ஆட்டோகேட் படிக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிடும் ஆட்டோகேட் படிக்கலாம். இதுவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாலேஜ் தான், ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ என்னோடய 10 இயர்ஸ் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆனால் 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஓகேங்களா? நாலேஜ் தான் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் 1 இயர்லேயே நாலேஜை வச்சு கொண்டுட்டு வரலாம், ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஆட்டோகேட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடா ஒரு டிராயிங் வரைகிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஆட்டோ டெஸ்க் ஆட்டோகேட் இஸ் ஏ 2D டிராஃப்டிங் அண்ட் அனோடேஷன் சாஃப்ட்வேர். நான் ஆட்டோ டெஸ்க்னா நான் என்னென்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஆட்டோ டெஸ்க்குங்கிற வந்து அதோட கம்பெனி, ஓகேங்களா? டெவலப் பண்ணவங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணிங்க, ஓகேங்களா? மொபைலில் எக்ஸாம்பிளாக ஒரு எம்ஐ மொபைலோ, ஓகேங்களா, சாம்சங்கோ, ஓகேங்களா, அந்த மாதிரி உள்ள மொபைல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பிராண்டோட நேம் ஆட்டோ டெஸ்க், ஓகேங்களா? இப்போ எம்ஐயில் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஆட்டோ டெஸ்க் வந்து எம்ஐ, அதோட ப்ராடக்ட், ஓகேங்களா? எம்ஐயில் பார்த்தீங்கன்னா நோட் 4, நோட் 5, நோட் 6, நோட் 7, நோட் 8, நோட் 9, நோட் 10 வரை வந்துச்சு. அதெல்லாம் மாடல்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ். அந்த மாதிரி தான் ஆட்டோ டெஸ்க்கில் வந்து கம்பெனி, ஓகேங்களா? அதோட டெவலப்பர் தான், ஓகேங்களா? டெவலப் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெஸ்க், அதோட மாடல்ஸ் தான் ஆட்டோகேடு, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெஸ்கோட ப்ராடக்ட் என்னென்னா எம்இபி பிளான்ட்டு, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் 360, 3ds மேக்ஸு, மாயா, பிஎன்டிடி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வரும், ஓகேங்களா? இது ஒவ்வொரு வியூவாக பார்த்துடலாம், ஓகேங்களா? ஆட்டோ டெஸ்க் கம்பெனி ஆட்டோகேர், ஓகேங்களா? அதோட மாடல்ஸ், ஓகேங்களா? இட் இஸ் 2D டிராஃப்டிங் அண்ட் அனலைசேஷன். 2D டிராஃப்டிங்னா நம்ம எல்லாருமே ஈஜி யூஸ் பண்ணியிருப்போம். ஈஜியில் பார்த்தீங்கன்னா வெர்னியர், இதுக்கு வெர்னியர் கேலிபரோ இல்லைனா ஈஜி ஸ்கேலோ, ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஈஜி ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அப்போ வெர்டிகலாகவும் ட்ராப் பண்ணுவோம், ஹாரிசான்டலாகவும் ட்ராப் பண்ணுவோம். அப்போ ரெண்டு டைமென்ஷனில் ட்ராப் பண்ணுறதா 2D டிராஃப்டிங், ஓகேங்களா? எக்ஸ் ஒய்யில் அது ட்ராப் பண்ணிவிட்டு அவுட்புட் எடுப்போம். அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனோட இருக்கும், ஓகேங்களா? லென்த் எவ்வளோ, வித் எவ்வளோ, ஓகேங்களா? அதுவோ ஹைட் எவ்வளோ, அந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூ தனியாக, ரைட் வியூ தனியாக, டாப் வியூ தனியாக, பாட்டம் வியூ தனியாக, டைமென்ஷனோட எடுக்கிறது தான் அனோடேஷன். ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம், ஓகேங்களா? அதான் அனோடேஷன் சொல்லுவோம். அதை நம்ம A4 ஷீட்லேயே, A3 ஷீட்லேயே, A2 ஷீட்லேயே, A1 ஷீட்லேயே நம்ம எடுக்கிறது தான் அனோடேஷன். அப்போ நம்ம ட்ராயிங்கை ட்ரா பண்ணுறோம், அந்த அவுட்புட்டாகவும் இருக்கும், ஓகேங்களா? இதோட கம்பெனி வந்து ஆட்டோடெஸ்க். கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியா, தமிழ்நாடு மாதிரி யூஎஸ்ஏல தான் முதல் முதல் கண்டுபிடிச்சாங்க. ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா. ரிலீஸ் இயர், ஓகேங்களா? முத முதல் மார்க்கெட் கொண்டு வந்தது. உங்களுக்கு ஈஸியாக அப்படின்னா இப்போ வந்து எம்ஐயில் ஒரு நோட் 6ஸோ நோட் 7ஓ நோட் 7 வந்து 2018 ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இயரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் 1982 ஆட்டோகேடை ரிலீஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஓவர்வியூவாக நம்ம இங்கே பார்க்குறது. அடுத்து வந்து இப்போ ஆட்டோகேடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மொபைலே எடுத்துக்காமல் ஒரு
ஒன் ப்ளஸ்ல எடுத்துக்கிட்டேன். ஒன் ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா கேலரி தனியா, ஓகேங்களா, வீடியோ தனியா, மியூசிக் தனியா, செட்டிங்ஸ் தனியா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் நம்ம சிலபஸ் நார்மலாக ஒரு இப்போ நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, டிப்ளமோலையும் சரி இன்ஜினியரிங் சரி, எம்டி, எஸ்ஓஎம், எஸ்ஓஎம் எடுத்துக்கிட்டேன். எஸ்ஓஎம்ல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் இருக்கும், யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. அப்போ ஒவ்வொரு யூனிட்லையும் டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த மாதிரி தான் இதில் என்னென்ன யூனிட் பார்க்க போகிறோம். 2 டைமென்ஷனல் டிராயிங், ஓகேண்ணா, 2D. இது பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் டிராயிங்கில் அசம்பிள். இது நான் ஒவ்வொன்றுக்கும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐசோமெட்ரிக் டிராயிங், 3 டைமென்ஷனல் டிராயிங், 3D. 3 டைமென்ஷனல் டிராயிங், அசம்பிள், 3D. அது போல் டிராஃப்டிங். 2 டைமென்ஷனல் டிராயிங் என்னென்னா 2D-ல நம்ம ட்ரா பண்ணுறது. 20, இப்போ ஒரு ஒரு கியூபே எடுத்துக்கிட்டாலுமே, ஒரு மொபைலே எடுத்துக்கோங்க, மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தனியாக ட்ரா பண்ணுறேன், ஓகேங்களா. அது இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி தனியாக ட்ரா பண்ணுறேன். அப்போ 2 டைமென்ஷனில் ட்ரா பண்ணுறது தான் 2D, ஓகேங்களா. இது வந்து அசம்பிள்னா தனித்தனியாக, ஓகேங்களா, தனித்தனியாக ட்ரா பண்ணி கொண்டாந்து அசம்பிள் பண்ணுறது. இப்போ சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டாலுமே இன்ஜின் அப்படியே மொத்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. இன்ஜினோட ஹெட்டு தனியாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்டன் தனியாக, கனெக்டிங் ராட் தனியாக, கிராங்க் ஷாஃப்ட் தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக டிசைன் பண்ணி அது கொண்டாந்து 2D-ல அசம்பிள் பண்ணுவோம், ஓகேங்களா. அதே மாதிரி தான் 3D. 3D-ல பார்த்தீங்கன்னா 2D-ல ட்ரா பண்ண முடியல இன்ஜின், அது அப்படியே 3D-யாக கன்வெர்ட் பண்ணி அதுவும் நம்ம அசம்பிள் பண்ணுறோம், ஓகேங்களா. அதான் 3D-ல அசம்பிள். ஐசோமெட்ரிக் என்னென்னா, ஐசோமெட்ரிக்கு 3 டைமென்ஷனில் நம்ம ட்ரா பண்ணணும், ஓகேங்களா. இப்போ ஐசோமெட்ரிக்கு 3D-க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஐசோமெட்ரிக்கில் ரைட்டு, லெஃப்ட்டு, டாப் மூணு இதுவுமே உட்காந்து நம்ம ட்ரா பண்ணணும். 3D என்னென்னா 2D-யை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே 3D-யாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நான் ஃப்ரண்டில் வச்சு லென்த்து வித்து, ஓகேங்களா, ரெண்டையுமே ட்ராப் பண்ணிவிட்டேன். அதை வியூவை மாற்றிட்டு அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன், அதான் 3D, சரிங்களா. இது எல்லாத்தையும் டிராஃப்டிங் பண்ணுறோம். டிராஃப்டிங்னா 3D ஆப்ஜெக்டை 2D-யா, இப்போ ஒரு ஒரு கியரே இருக்குன்னா ஃப்ரண்ட் வியூ தனியாக, டாப் வியூ தனியாக, லெஃப்ட் வியூ தனியாக, பாட்டம் வியூ தனியாக, தனித்தனியாக பிரித்து அதோட டைமென்ஷன் எடுத்து நம்ம அவுட் புட்டு எடுக்கிறோம், ஃபில் ஆப் மெட்டீரியல்னு சொல்கிறோம், அதுதான் டிராஃப்டிங், ஓகேங்களா. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் 2D. இப்போ நார்மலாக ஒரு லேத் மிஷின் இருந்ததுனால லேத் மிஷினை ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா என்னென்ன தெரியுதோ அதை அப்படியே ட்ரா பண்ணுறோம், ஓகேங்களா. அதே மாதிரி டம்ளர் கியர் கேள்விப்பட்டிருப்பேன், சேப்பர் மிஷின், பிளானர் மிஷின்லாம் இருக்கும், ஓகேங்களா. ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்கும் அதை ட்ரா பண்ணுறது. ஒரு கியரே எடுத்துக்கிட்டே நம்ம ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ, டாப் வியூ ஒவ்வொன்றுக்காக ட்ரா பண்ணி கொண்டு வருது. ஐசோமெட்ரிக் என்னென்னா, ஐசோமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓகேங்களா. இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு ரைட் சைடு ரைட் ஹேண்ட், எனக்கு லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட், எனக்கு டாப், ஓகேங்களா, மூணுலேயுமே ட்ரா பண்ணணும். அப்போ இந்த ஆங்கிளில் 30 டிகிரி ஆங்கிளில் ரைட்டில் வரைகிறேன், அடுத்து 30 டிகிரி ஆங்கிளில் லெஃப்டில் வரைகிறேன், அடுத்து 30 டிகிரி ஆங்கிளில் டாப்பில் வரைகிறேன். இதுதான் ஐசோமெட்ரிக்கில் 3 டைமென்ஷனில் ட்ராப் பண்ணணும். இது என்னென்னா 3D என்னென்னா ஃப்ரண்ட் வியூலையோ டாப் வியூலையோ வரைஞ்சிட்டு அப்படியே 3D-யாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்சிட்டு அது வியூவை மாற்றிட்டு இதோட திக்னஸ் கொடுக்குறேன், ஓகேங்களா. எக்ஸ்ட்ரூட்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா, 3D-யில் அதை யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஏன்னா இது ஆட்டோகேட் பொறுத்த வரைக்கும் 3D மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுக்காக தான் கிரியோ சால்ட் ஒர்க்கு, யூஜி கேட், சால்ட் எச்ஜி, இன்வென்டர், அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை பொறுத்தவரை எனக்கு நான் பேசிக்க தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன், ஓகேங்களா. அப்போ 3D-யை ட்ரா பண்ணி நம்ம 3D-யாக கன்வெர்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. 2D-யை ட்ரா பண்ணி அப்படியே 3D-யாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து 3D-யில் அசம்பிள். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஒரு சைக்கிளோ இல்லைனா ஒரு பைக்கோ, பைக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க, தனித்தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை அப்படியே கொண்டாந்து அசம்பிள் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக பைக்லேயோ கியர் இருக்குன்னா ஒவ்வொரு கியரை ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்னு மாற்றிட்டே இருக்கும். அப்போ அந்த கியரை கொண்டாந்து அசம்பிள் பண்ணி மிஸ் பண்ணி அதை காண்டாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒர்க்கு தான் 3D-யில் அசம்பிள், ஓகே. இதே தான் டிராப்டிங். டிராப்டிங் இருக்குன்னா 3D ஆப்ஜெக்டை வரைஞ்சி அதுவே டாப் வியூ தனியாக, ஃப்ரண்ட் வியூ தனியாக, லெஃப்ட் வியூ தனியாக, பாட்டம் வியூ தனியாக, இது எல்லாத்தையும் தனித்தனியாக டைமென்ஷனோட, ஆல் டைமென்ஷன், ஆர்என், எம்எம்மோட கொண்டுட்டு வரோம், இல்லை அந்த மாதிரி ஒர்க்கு தான் நம்ம இங்கே ஆட்டோகேட்ல இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து மெக்கானிக்கலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை அடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் சிவிலுக்கோ, எலக்ட்ரிக்கலுக்கோ, அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. இதுவரை எதுவும் டவுட்னா என்னைய கமெண்டில் கேட்டுக்கலாம், ஓகேங்களா. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், எதுவாக டவுட்னா எனி டைம் என்னைய காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதுதான் நம்மளோட இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் லிங்க், ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் வரும், இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில், ஓகேங்களா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் வரும். அதே மாதிரி எவ்வியில் இடிஎஸ் அண்ட் இடிஎஸ் கிரியேஷன், ஓகேங்களா, ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து யூடியூப்பில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா, இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன். அதே மாதிரி வெப்சைட், நம்மளுக்குன்னு அஃபீஷியலாக வெப்சைட் இருக்குது, இடிஎஸ் இன்ஸ்டியூட் .co.in, ஓகேங்களா. இதான் நம்ம நம்மளோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கேட் கேம் சிஏ அண்ட் பைப்பிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஓகேங்களா. இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது. என்னோட அட்ரஸ் சொல்கிறேன், ஓகேங்களா. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீனாட்சி காம்ப்ளெக்ஸ், செக்காலை ரோடு, நியரஸ்ட் மீனாட்சி கார் டிரைவிங் ஸ்கூல், காரைக்குடி, ஓகேங்களா. இதான் என்னோட காண்டாக்ட் நம்பர், எனி டைம் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறது சொல்லி நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு கமெண்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.